நான் யார்? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னை பற்றிய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கும் ஒரு கேள்விதான் இது. மனிதன் தான் அறிய வேண்டிய அறிவுக்கெல்லாம் முக்கியமானது தன்னை பற்றி அறிதல். ஏதோ நாம் வந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று பலர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்று அவதிப்பட்டு இறந்திருக்கின்றனர். சிலர் பதவி பதவி என்று அலைந்து இறந்திருக்கின்றனர். இன்னும் சிலரோ உதவி உதவி என்று ஓடி அலைந்து உயிரை விட்டிருக்கின்றனர். இவர்களில் தான் யார் என கண்டு, தன்னை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து மறைந்தவர் எத்தனை பேர்? உலகில் உள்ள எல்லா உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைத்திருக்கப்பட்டிருக்கின்றன. மரம், செடி, கொடி, விலங்கினங்கள் அத்தனையும் படைக்கப்பட்டது எதற்காக? ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒன்றும் வாழ்க்கையில் உண்மைகளை அறிந்த ஒரு ஞானி அல்ல. ஆனால் வாழ்க்கையில் கல்லிலும் முள்ளிலும் மேடு பள்ளங்களிலும் பயணித்திருக்கிறேன். புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். பல வேறுபட்ட ஜன சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறேன். அதற்குமே தற்பொழுது யூடியூப் சேனலில் சொந்தமாக காணொளி பதிவேடு போட்டுக் கொண்டிருக்கிறேன், எழுதுகிறேன். மேலும் பாட்காஸ்டில் என்னுடைய பதிவேடுகளை பதிவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அதனால் ஓரளவிற்கு வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை நானும் அறிவேன். எதை எப்படி பேசுவது, எதை எப்படி செய்வது என்று அறியாமல் பலமுறை பலவிதமான முறைகளில் பலரிடம் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். சிலர் என்னை தூண்டியும் சிலர் என்னை சீண்டியும் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்திருக்கிறேன். பலரால் பல்வேறு சமயங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நிமிடம் எனக்கு வேதனையை தந்தாலும் தற்பொழுது அது ஒரு அனுபவ பாடமாக மாறியிருக்கிறது. எனக்கென ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை இந்த ஜன சமுதாயத்தின் நடுவே நானும் உருவாக்க முனைந்தேன். பல்வேறு கோணங்களில் என்னை மாற்றியும் மாறியும் இருக்கிறேன் என்று எனக்குள் இருக்கும் உள்ளுணர்வு சொல்லுகிறது. வாழ்க்கை பல கசப்பான அனுபவத்தின் மூலம் பல பாடங்களை படிக்காமலேயே எனக்கு கற்றுத்தந்துள்ளது. எனக்குள் ஒரு அமைதியின் ஒளி படர்வதை உணர முடிகிறது. பல விருப்பு விருப்புகளில் ஆண்டவன் எனக்கு இதே போன்ற மன அமைதியை தருவார் என்ற நம்பிக்கையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தை நான் மறக்கவில்லை. கடந்த காலத்தில் பட்ட கசப்பான அனுபவங்களையும் மறக்கவில்லை. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடகர்களை தான் முதலாவதாக நான் மறக்காமல் என்னுடன் சுமந்து பயணிக்கிறேன். என்னிடம் மிச்சம் இருப்பது அது ஒன்று மட்டுமே. நான் பயணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். எனது பயணமும் தொடர்கிறது. எனது கடைசி மூச்சு உள்ளவர் இதுவரை இந்த தொகுப்பை பார்த்து கொண்டிருந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இது உங்கள் மானுடம் சுரேஷ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.